விதைத்தால் அறுப்பாய், தாழ்த்தினால் உயர்த்தப்படுவாய், சேவித்தால் பெரியவனாவாய் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படை பிரமாணங்கள். இதைத்தான் தாமஸ் ராக்லண்ட் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். கேட்போம் இவருடைய அற்புதமான சரித்திரத்தை. அன்பான பிள்ளைகளே, நான் இன்று உங்களுக்கு இந்தியாவிற்கு மிஷினரியாக வந்த தாமஸ் ராக்லண்ட் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை சுருக்கமாக சொல்லப் போகிறேன். இங்கிலாந்து தேசத்தில் 1815 ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தாமஸ் ராக்லண்ட். இவருடன் பிறந்தவர்கள் இருவர். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த இந்த மூவரையும் அவர்களின் தாய் மாமா வளர்த்தார். 15 படிப்பினை நிறுத்திவிட்டு தன் மாமாவின் வியாபாரத்தில் உதவி செய்தார். ஆனால் தொடர்ந்து படிக்க ஆசைப்பட்டதால் அவரது மாமா அவரை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணித பாடம் எடுத்து பிஏ பட்டம் மற்றும் ஆனர்ஸ் மற்றும் ஃபெல்லோ பட்டமும் பெற்று அதே கல்லூரியிலேயே விரிவுரையாளராக பணியாற்றினார். ஊழியத்தில் ஆர்வம் காட்டி இறை இயலில் அதாவது பிடி பட்டமும் பெற்றார். 5 ஆயராக பணிபுரிந்தார். சர்ச் மிஷினரி சொசைட்டிக்கு பணம் சேர்த்து அனுப்புவது இவருடைய பழக்கம். 1844 சிஎம்எஸ்ஸில் பொருளாளராக நியமிக்கப்பட்டார். தன் வேலையை பொறுப்பாகவும் உண்மையாகவும் செய்தார். ஒருமுறை இவரை சந்தித்த ஹென்றி வேன், இதிலும் மேலான பணி ஒன்று உள்ளது, சுவிசேஷத்தை ஒருமுறை கூட கேட்காதவர்கள் இருக்கும்போது நாம் பலமுறை கேட்டும் தேவனுக்கென்று ஒன்றும் செய்யாமல் இருப்பது என்ன நியாயம், சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் கடமை அல்லவா என்று கூறினார். இந்த வார்த்தைகள் ராக்லண்டை தொட்டது. 1845 ஹென்றி வேனுக்கு கடிதம் எழுதி மிஷினரி பணிக்கு தன் அர்ப்பணிப்பை தெரிவித்தார். 1845 இந்தியாவை நோக்கி தன் பயணத்தை துவக்கினார். சென்னை வந்தடைந்தார். 1847 to 1852 ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் உழைத்தார். இந்திய மொழிகளை கற்று தமிழையும் கற்றுக்கொண்டார். 1850 தென்னகம் வந்தார். குமரி மாவட்டத்தில் அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சி அடைய செய்தது. ஏர்மாடு ஒரு பக்கமும் கீழ்ஜாதி வாலிப பெண் ஒரு பக்கமும் வைத்து ஏர் உழுதார்கள். இந்த கொடுமையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வைராக்கியம் கொண்டார். இயேசுவே, இந்த மக்களின் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்தார். ஒருமுறை பக்கத்து கிராமத்துக்கு இருவருடன் சென்றார். ஊருக்கு பக்கம் வந்ததும் செருப்பை கழற்றி விட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டனர். நாங்கள் தாழ்ந்த ஜாதி, இப்படித்தான் ஊருக்குள் செல்ல வேண்டும் என்றனர். நாம் யாவரும் மனிதர் தானே, இது என்ன கீழ் ஜாதி மேல் ஜாதி, எல்லோருக்கும் ஒரே ரத்தம் தானே ஓடுகிறது என்றார் ராக்லண்ட். கொத்தடிமைகளுக்கு கூழ் ஊற்றும் போது அவரவர் பாத்திரம் வைத்திருக்க வேண்டும். இங்கிலாந்தில் ஸ்பூன் ஃபோர்க் வைத்து சாப்பிட்ட ராக்லண்ட் கூழை தன் தொப்பியில் வாங்கி குடித்தார். ராக்லண்டின் வேண்டுதல் படி இங்கிலாந்தில் இருந்து இளம் ஊழியர் குழுவினர் 1854 அவருடன் வந்து சேர்ந்து கொண்டனர். சிவகாசியை தங்கள் இருப்பிடமாக வைத்து வடநெல்லையிலும் தென்னெல்லையிலும் உழைத்தனர். 9 ஏறத்தாழ 750 சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 1855 இன்சூர் என்ற கிராமத்தில் இவரை உலக்கையால் அடித்து காயப்படுத்தினர். கல்லெறிந்தனர். கீழே விழுந்தார். தொப்பி இல்லையேல் மண்டை உடைந்திருக்கும். அடித்துவிட்டு ஓடிவிட்டனர். கசப்பான வரவேற்பை கண்டும் சோர்ந்து போகவில்லை. அதிகாலை 3:30 எழுந்து சக ஊழியர்களுடன் ஜெபம் செய்து வேதம் வாசித்து 4:30 மேல் வெளியே செல்ல ஆரம்பிப்பார். பனைமரத்தில் ஏற அதிகாலையில் வருபவர்களுக்கு சத்தியம் சொல்லுவார். விவசாயிகளுக்கு வேதத்தை போதித்தார். காலரா நோய் அதிகமாக பரவிய அந்த காலத்தில் அநேகருக்கு உதவி செய்தனர். சிவகாசி சேகரத்தில் இவருடன் உழைத்த சார்ல்ஸ் எவரி காலரா நோயால் உயிரிழந்தார். இவர்கள் சிவகாசிக்கு சென்றபோது ஒரு கிறிஸ்தவர்கள் கூட அங்கு கிடையாது.
1855 அருணாச்சலம் என்பவர் இயேசுவை முதல் முதலாக ஏற்றுக்கொண்டார். அவருக்கு வேத போதகம் என்று ராக்லண்ட் பெயரிட்டார். அந்த ஊர் மக்கள் கும்பாபிஷேகத்தின் போது தேர் இழுக்க அவரை கட்டாயப்படுத்தினர், பயமுறுத்தினர். என் உயிரே போனாலும் நான் இதை செய்வதில்லை என வேத போதகம் தைரியமாக கூறினார். நாம் திருந்தி வாழ்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றார். வேத போதகம் தம் சொந்த செலவில் ஒரு சிறு ஆலயத்தை கட்டினார். 1860 இந்த ஆலயம் திறக்கப்பட்டது. மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எதிர்ப்புகள் எழுந்தன. அநேகர் இயேசுவுக்காக சந்தோஷமாக பாடு அனுபவித்தனர். யாரும் பின்வாங்கவில்லை. இதை கண்ட ராக்லண்ட் ஒரு கிராமத்தை விலைக்கு வாங்கி அதற்கு சாட்சியாபுரம் என்று பெயரிட்டு கிறிஸ்தவர்களை குடியேற்றினார். 1855 இறுதிக்குள் 1400 கிராமங்களில் 2 உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம் அறிவிக்கப்பட்டது. காசநோய், அதாவது டிபி என்ற வியாதியின் பாதிப்பால் ராக்லண்ட் இருமிக் கொண்டே இருந்தார். இங்கிலாந்து சென்று வைத்தியம் பார்த்து வாருங்கள் என்று கூறிய நண்பர்களிடம், இல்லை இல்லை, கோதுமை மணியானது செத்ததானால் பலன் தரும், நான் திரும்பி போக விரும்பவில்லை, இந்தியாவிலேயே மறிப்பேன் என்றார். 1858 சிவகாசி மிஷினரி பங்களாவில் அதிக சுகவீனம் அடைந்தார். ஆனால் கடைசி நேரம் வரை வேலை செய்தார். தன்னுடைய 44 வயதில் இயேசுவின் நாமத்தை சொல்லி கொண்டே தன்னுடைய ஆவியை தேவனிடம் ஒப்பு கொடுத்தார். இவரை அடக்கம் பண்ண அநேகர் கூடினர். இவரது கல்லறையை சிவகாசியில் கண்ட கவர்னர் மவுண்ட் பேட்டன், இங்கிலாந்தில் பிரபுக்களோடு அடக்கம் செய்யப்பட வேண்டியவர் இவர் என்றார். வீட்டிலும் பள்ளியிலும் வேலை பார்க்கும் இடத்திலும் ஆலயத்திலும் நம் வாயினாலும் வாழ்க்கையினாலும் ஆண்டவரை அறிக்கையிடுகிறோமா? மிஷினரிகளின் வாழ்க்கைகளை வாசிக்கும் போது நாம் சவால் அடைகிறோம், விளங்கிக் கொள்ளுதல் விரிவடைகிறது. நீ இயேசுவை நேசிக்கிறாயா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார், வேதாகமத்தை படித்தார், ஊழியத்திற்கு காசு பணம் கொடுத்தார், சேகரித்தார், தாங்கினார், பின்பு இன்னமும் ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திற்கே தன்னை சமர்ப்பித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை செய்ததை காட்டிலும் இப்பொழுது செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் இன்னமும் அதிகமாக செய்வதற்காகவே தான் ஆண்டவர் நம்மை இன்னமும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் வைத்திருக்கிறார். இன்னமும் செய்வேன், இன்னும் அதிகம் சாதிப்பேன் என்ற அந்த மனப்பான்மையோடு, வாஞ்சையோடு, வைராக்கியத்தோடு ஜீவித்து அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். God bless you.